பாவக்காய் ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறி. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. பாவக்காயில் நிறைய ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு ரெசிபி தான் இது, பாவக்காய் குழம்பு. இது எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் பாவக்காய் எடுத்து உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். பாவக்காய் நல்லா கசக்கும். இப்போ அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு நான் ஒரு போலில் பாவக்காய் போட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் சைடில் வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து கடுகு பொரித்த உடனே அதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்ச பாவக்காய் பீசஸை நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கசப்பு குறையும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கடாயை மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து கரைச்சி வச்ச புளி தண்ணி 1 கப்பு, அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பாவக்காவை வேக வைக்க போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த கசப்புக்கும் அந்த புளிப்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து கசப்பு அவ்வளவா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த சின்ன பசங்களுக்கும் தரலாம். பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்பளம் ஏதாவது கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கசப்பாக இருந்தது தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் உப்பு மஞ்சள் போட்டு ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் கசப்பு குறையும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.